Chapter 4, Exercise 4.1, Question Number 12 and 13 Kana Solution. Question Number 12. How many strings can be formed using the letters of the word lotus if the words either start with the L or ends with the S? Neither starts with the L nor ends with the S. That is, lotus ngra vaathil ulla eluthukala payanpaduthi L il aarambithu alladhu S il mudiyum vagaiyil எத்தனை எழுத்து சரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்தது எல்லில் துவங்கவோ எஸ்இல் முடிக்கவோ இயடாத கூடாத எழுத்து சரங்களின் எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து லோட்டஸ் அப்படிங்கிற வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா 5 எழுத்துக்கள் இருக்குது. எல் ஓ டி யுஎஸ் அந்த 5 எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம எழுத்து சரங்கள் அதாவது ஸ்ட்ரிங்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும். முதல்ல எல்ஆர்எஸ் அப்படின்னா இதில் வந்து நம்ம இன்க்ளூஷன் பிரின்சிபலை பயன்படுத்தணும். இப்போ முதலாவதாக என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா எல்லில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எல் வந்து முதல் எழுத்தாக ஆரம்பிக்கக்கூடியது. மீதம் உள்ள 4 எழுத்துக்களை தான் நம்ம ஃபில் பண்ணோம். அப்போ எல்லுங்கிறது அடிபட்டுருது. மீதம் உள்ள 4 எழுத்துக்களை நம்ம இந்த 4 இடங்களில் எத்தனை வழிகளில் நிரப்பலாம்? முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு 4 எழுத்துக்கள் எது வேணாலும் போடலாம். அடுத்ததாக இதை வந்து திரும்ப பயன்படுத்த முடியாது, அதனால் அடுத்து வரக்கூடிய இடத்துக்கு 3, அடுத்து வரக்கூடிய இடத்துக்கு 2, கடைசி இடத்துக்கு மீதம் இருக்கக்கூடிய 1. அப்போது எல்லில் ஆரம்பித்து எழுதக்கூடிய எழுத்து சரங்கள் அதாவது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் வித் எல் அப்படிங்கிறது இந்த எண்ணிக்கை தான். 4 எழுத வேண்டியதான். இப்போ 4 பெருக்க வேண்டியதான். 4 × 3 × 2 × 1. எல்லில் ஆரம்பிக்கும் சரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் எல் அப்படின்னா அதில் வந்து இப்போ எத்தனை வரும்? 4 × 3 × 2 × 1 12 × 2 24 வந்துடுது. அப்போ எல்லையில் ஆரம்பித்து எழுதக்கூடிய எழுத்து சரங்களின் எண்ணிக்கை 24. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் எல் வந்து 24. இதே போல் அடுத்ததாக எஸ்இல் முடிக்கக்கூடிய சரங்கள் எத்தனை இருக்கும்? அப்போ கடைசி உள்ள லெட்டர் வந்து எஸ்ன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மீதம் உள்ள 4 எழுத்துக்களை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ LOTUS அப்படிங்கிறதுல எஸ்ல முடியக்கூடியதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ மீதம் உள்ள 4 எழுத்துக்களை தான் மாற்றி நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ முதலாவது எழுத்தை எத்தனை வழிகளில் நிரப்பலாம் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் வேஸ். அதாவது மீதம் உள்ள 4 எழுத்துக்களை எது வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். அப்புறம் அடுத்த இடத்துக்கு வந்து 3, ஏன்னா இங்கே ஒன்று போட்டாச்சு அங்கே ஒன்று போட்டாச்சு. மீதம் இருக்க 3 எழுத்துக்கள் தான் இங்கே ஒன்று போடலாம். அடுத்தது 2, அடுத்து 1. இதை திரும்ப கூட நம்ம எழுதிக்கலாம், அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எண்டு வித்து எல் அதாவது எஸ்இல் முடிக்கும் சரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னாலும் அதே அளவு தான் வரும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எண்டு வித்து எஸ் எஸ்இல் முடியும் சரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் அதே தான், 4 × 3 × 2 × 1 அதாவது 4 × 3 = 12, 12 × 2 = 24. அப்போது இதுவும் முடிஞ்சிச்சு. எஸ்லையும் ஆரம்பிச்சாச்சு. அதாவது நம்ம என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா மாதிரி தான் இதை பயன்படுத்த போகிறோம். என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். என் ஆஃப் அதே மாதிரி இங்கே என் ஆஃப் எல் யூனியன் எஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறோம். என் ஆஃப் எல் எல்லில் ஆரம்பிக்கக்கூடியவை ப்ளஸ் எஸ்இல் முடியக்கூடியவை மைனஸ் என்னென்னா எஸ் எல்ல ஆரம்பித்து எஸ்ல முடியக்கூடிய இரண்டும் உள்ளவை. அப்போ எல் இன்டர்செக்ஷன் எஸ் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ எல்லில் ஆரம்பித்து எஸ்இல் முடியக்கூடிய சரங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 24 + 24 அதை 2 தடவை வரும், அதனால் 1 தடவை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லிலேயும் ஆரம்பிச்சுட்டு எஸ்லேயும் முடிஞ்சிச்சு. அப்போ மீதம் இருக்கக்கூடியது என்னென்னா ஓடியு இந்த 3 எழுத்து தான். இந்த 3 எழுத்து தான் இந்த 3 இடங்களில் நம்ம ஏன்னா இப்போ 3 எழுத்துக்களை வைத்து எத்தனை விதமாக எழுதலாம் அப்படின்னா இது முதல் எழுத்துக்கு 3 வாய்ப்புகள், அடுத்தது அடுத்த எழுத்துக்கு 2, அடுத்ததுக்கு 1. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டார்ட் வித் அதாவது போத் ரெண்டுமே உள்ளது, எல்லில் ஆரம்பித்து எஸ்லையும் முடியும். அந்த சரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா அது 3 × 2 × 1 அதாவது 6 சரங்கள் இருக்குது. அதாவது எல்லில் ஆரம்பித்து எஸ்எல் முடியும் சரங்கள் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டார்ட் வித் எல் அண்ட் எண்டு வித் எஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இப்போது 3 × 2 × 1 அதாவது 6 அப்படின்னு கிடைக்குது. இப்போது நம்ம அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். தேர்ஃபோர் எல்லில் ஆரம்பிக்கவோ அல்லது அதாவது இதுலேயோ அதுலேயோ ஏதாவது ஒன்றில் இருந்தால் போதும், ரெண்டுலேயுமே இருந்தால் ஒரு தடவை தான் எழுதிக்கணும் அந்த சரணத்தை. எல்லையும் ஆரம்பித்து எஸ்லையும் முடிஞ்சதுன்னா அது ரெண்டுலேயுமே வரும், அதை ஒரு தடவை நம்ம மைனஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போது இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான
Answer. Number of strings starts with the L or end with in S. அதாவது எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்இல் முடியும் சரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லில் ஆரம்பிக்கக்கூடிய எத்தனைன்னு பார்த்தோம்னா 24, அடுத்தது எஸ்ஸில் முடியக்கூடிய எத்தனைனா 24, ரெண்டுலேயுமே உள்ளது, அதாவது ரெண்டுமே உள்ளது எவ்வளோதுனா 6, அதை மைனஸ் பண்ணினா இப்போ 48 - 6 எவ்வளோதுன்னா 42, அப்போ 42 சரங்களையும் வந்து நம்ம இது மாதிரி எழுதலாம். எல்லில் ஆரம்பிக்கவோ அல்லது எஸ்இல் முடியவோ ரெண்டில் ஒன்று ரெண்டுமே இருக்கக்கூடியவை அப்படிங்கிற வகையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் சரங்களின் எண்ணிக்கை. எய்தர் ஸ்டார்ட் வித் எல் ஆர் எண்ட் வித் எஸ் அப்படிங்கிறது சரங்களின் எண்ணிக்கை. அடுத்தது இரண்டாவது பகுதி போகிறோம். இதிலே இரண்டாவது பகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லில் தோங்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத சரங்களின் எண்ணிக்கை. அதாவது நெய்தர் ஸ்டார்ட் வித் எல் நார் ஸ்டார்ட் வித் எஸ் எல்லையும் ஆரம்பிக்கக்கூடாது, எஸ்லையும் முடிக்கக்கூடாத சரங்கள் எண்ணிக்கை. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் போட்ட மாதிரி என்ன பண்ண போகிறோம், டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது செகண்ட் பார்ட்டுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நெய்தர் ஸ்டார்ட் எல் நார் எண்டு வித் எஸ் அதாவது எல்லையில் ஆரம்பிக்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத சரங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ஸ்ட்ரிங்ஸ் இந்த 5 எழுத்துக்களை வைத்து எழுதக்கூடிய மொத்த சரங்கள் டோட்டல் ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து எதை மைனஸ் பண்ணிக்கிறோம், இது வரைக்கும் ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த 42 மைனஸ் பண்ணிடும். 42 என்ன, அதாவது இதுலேயோ அதுலேயோ ஆரம்பிக்கக்கூடியவை ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி கொண்டோம். இப்போ மொத்த சரங்கள் எத்தனை, 5 எழுத்துக்களை வைத்து 5 ஒரே சமயத்தில் பயன்படுத்தி எழுதக்கூடிய சரங்களின் எண்ணிக்கை எவ்வளோதுன்னா 5 × 4 × 3 × 2 × 1 அதாவது 5 letters. சார் 5 அப்படியே யூஸ் பண்ணோம்னா முதல் லெட்டராக 5 different வயசுலையும் ரெண்டாவது லெட்டரை 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதே போல் இங்கேயும் 5 பயன்படுத்தி எழுதக்கூடிய மொத்த சரங்கள் எவ்வளோங்க எவ்வளோதுன்னா 4 × 3 = 12, 12 × 2 = 24, 24 × 5 = 120. இப்போ 120 - 42 மொத்த சரங்கள்லேருந்து அந்த 42 மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து அட்லீஸ்ட் 1 எல்லையோ ஆரம்பிக்கும் அல்லது எஸ்ஸில் முடியும் ரெண்டுமே இருக்கும் அல்லது ரெண்டில் ஒன்றாவது இருக்கும் ரெண்டுமே இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 42 சொல்லிடுவோம். அப்போ ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சரங்கள் எண்ணிக்கை எவ்வளோதுன்னா அதுலேருந்து மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 42 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 78. அப்போ 78 ஸ்ட்ரிங்ஸ் வந்து எல்லையை ஆரம்பிக்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கக்கூடாத சரங்கள் ஆகும். நெய்தர் ஸ்டார்ட் எல் நார் எண்டு வித் எஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 78 அப்படிங்கிறத இந்த சம் மூலமாக கண்டுபிடிச்சிக்கோம். இதில் இந்த மாதிரியான அந்த எல் ஆஃப் எல் யூனியன் எஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் யூனிவர்சல் செட் மாதிரி உள்ளது தான் என்னது, டோட்டல் ஸ்ட்ரிங்ஸ். அது வந்து எவ்வளவு, 120 எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய மொத்த சரங்கள் எண்ணிக்கை எவ்வளோதுன்னா 5 factorial அப்படிங்கிறத பிற்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு இதுதான் இந்த மாதிரியான கணக்கு. அப்போது இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 12. அடுத்தது 13 சம் போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 13, கவுண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் 6 அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்டின் ஈச் க்வெஸ்டின் ஹேவிங் 4 சாய்ஸஸ். ஒவ்வொரு குறுக்கள் வினாவிற்கும் 4 வாய்ப்புகள் உள்ளன, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 4 விடைகள் இருக்குது. 6 வினாக்களுக்கு எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு க்வெஸ்டின் இருக்குன்னா அதுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. உதாரணமாக ஒரு க்வெஸ்டின்னா அதுக்கு ABCD 4 ஆன்சர் இருக்குது. அப்போ 4 வழிகளில் நம்ம விடையளிக்கலாம் அப்படின்னு தெரியும். இது 2 க்வெஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி ABCD ஆப்ஷன் இருக்கும். எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம்னு இதுலேருந்து நம்ம ஒரு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டுக்கும் ஏ, ரெண்டாவதுக்கும் ஏ அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது ஃபஸ்ட்டுக்கு ஏ, செகண்டுக்கு பி. ஃபஸ்ட்டுக்கு ஏ, செகண்டுக்கு சி. ஃபஸ்ட்டுக்கு ஏ, செகண்டுக்கு டி, இப்படி ஆன்சர் பண்ணலாம். இப்போ 4 ஏவை ஃபஸ்ட் க்வெஸ்டினுக்கு ஏ எழுதி 4 நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதே போல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பி எழுதி பிஏ பிபி பிசி பிடி அப்படின்னு 4 வழிகள் எழுதலாம். அதே போல் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு சின்னு எழுதி ரெண்டாவது கொஸ்டினு ஏபிசிடின்னு எழுதலாம் 4 வழிகளில். அதே போல் டி. அப்போ எவ்வளோ கிடைக்குது, இத்தனை வாய்ப்புகள் கிடைக்குது, அப்போது 16. அப்போது எத்தனை சாய்ஸ் இருந்தது, 4. எத்தனை தடவை கொஸ்டின்ஸ் எத்தனை, 2. இதே இன்னொரு கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து 4 அப்படின்னா 4Q அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா இதில் ஒவ்வொன்றையும் எழுதின மாதிரி எழுதி அதில் ஒவ்வொன்றிலையும் 4 டைம்ஸ் எழுதலாம். அப்போது எல்லாமே என்ன வந்துடும்,
சிக்ஸ்டீன்ஸ் வந்துடும். சிக்ஸ்டீன் 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 நாலு தடவை சிக்ஸ்டீன் ஆட் பண்ணால் 64, அப்போ 4 cube வந்துடும். அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துக்கலாம், எத்தனை சாய்ஸ் இருக்குது, எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. 4 வாய்ப்புகள் இருக்கா, அதை பேஸில் போட்டு நம்ம பவரில் வந்து என்ன பண்ணலாம், எத்தனை வினாக்கள் இருக்கோ அதை போட்டுடலாம். அதுதான் நமக்கு தேவையானது. இதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம் காயின் டாஸ் பண்ணுறப்ப ப்ராபபிலிட்டியில், ஒரு நாணயம் சுண்டினோம்னா 2 power 1, ரெண்டு நாணயம் சொன்னால் 2 power 2, என் நாணயங்கள் சொன்னால் 2 power n. அப்போ காயின் அப்படிங்கிறப்ப அதோட சைடு வந்து மாறப்போகிறதில்ல. அப்போ அதை பேஸில் போட்டு பவரில் எத்தனை நாணயங்கள் சொல்கிறோமோ அது பவரில் போடுவோம். அதே போல் டைஸு, ஒரு பகடையை உருட்டினோம்னா 6 power 1, ரெண்டு பகடையை உருட்டினோம்னா 6 power 2. ஏன்னா டைஸ் அப்படிங்கிறப்ப 6 faces அப்படிங்கிறது மாறப்போகிறதில்ல. எத்தனை தடவை அப்படிங்கிறது பவரில் போடுவோம். அதே போல் இங்கே நமக்கு கவுண்ட் த டோட்டல் நம்பர்ஸ் இப்போ நம்ம ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து 4 வாய்ப்புகள், 6 வினாக்கள், அப்போ 4 power 6. இதுதான் நமக்கான ஆன்சர். எத்தனை வழிகளை விடைக்கலாம், 4 power 6. இதே 3 questionனா 4 power 3, 2 questionனா 4 power 2, அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது இந்த மாதிரியாக எழுதுவதன் மூலமாக, ப்ராபபிலிட்டியோட கம்பேர் பண்ணுவதன் மூலமாக கொஞ்சம் நமக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது 2nd கொஸ்டின், இங்கேயும் அதே மாதிரி தான். ஹவு மெனி வேஸ் 10 pigeons கேன் பி பிளேஸ்ட் இன் 3 different pigeon ஹோல். பிஜியான் ஹோல் மாற போகிறதில்ல, பிஜியான்ஸ் நிறையா வருது. அப்போது எத்தனை வழிகளில் தங்க வைக்கலாம், எத்தனை வழிகளில் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 pigeon ஹோல், 10 pigeon, அப்போ 3 power 10 வேஸில் நம்ம வந்து தங்க வைக்கலாம் அப்படிங்கிறது செகண்ட்கான ஆன்சர். அடுத்து தேர்டுக்கும் அதே மாதிரி, 10 students இருக்காங்க, அவங்களுக்கு 12 distinct prizes எத்தனை வழிகளில் பகிர்ந்தளிக்கலாம். 10 students இருக்காங்க கிளாஸில், 10 students இருக்காங்கன்னா அவங்களுக்கு 12 prizes. ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போது எதை இன்க்ரீஸ் பண்ண முடியாதோ அதை வந்து அதை பேஸில் போட்டுடுறோம். அப்போ பேஸில் வந்து 10 12 prizes, அப்போ 10 power 12 வேஸில் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அத்தனை வழிகளில் பகிர்ந்தளிக்கலாம் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ இதை வந்து நம்ம வந்து அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு பார்த்தோம்னா இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியானது. ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு கணக்காக இருந்தாலும் இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கொள்ள வேண்டும். முக்கியமானது பேஸில் வந்து மாறாமல் இருக்கக்கூடியதை ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு பவரில் வந்து எத்தனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள நம்பரை போட்டுடுறோம். ஓகே, இது எக்ஸசைஸில் 13 ஆல்ரெடி 12 பார்த்தோம். 12 வந்து ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய அடிஷன் தேற மாதிரியான ஒரு கார்டினாலிட்டியில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். என் ஆஃப் யூ மாதிரி இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருந்தது, மொத்த சரங்களின் எண்ணிக்கை இருந்தது. அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி எல்லில் ஆரம்பிக்கவோ அல்லது எஸ்இல் முடிக்கவோ இயலாத சரங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 12 12 and 13 ரெண்டுமே புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.